பூட்டான் எல்லையில் காத்திருந்த பேரதிர்ச்சி, ராணுவ பிரதானி ஆவேசம், இது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்கலாம். தனது எல்லைகளை எப்போதும் ஸ்திரமற்ற நிலையில் வைத்திருப்பது என்பது சீனாவுக்கு அலாத பிரியமான ஒரு விடயம் என்றே கூற வேண்டும். கடல் எல்லைகளாக இருந்தாலும் தரைவழி எல்லைகளாக இருந்தாலும் சீனா எப்போதுமே கலவரத்துக்குரியதாகவே அவற்றை பேணி வருகின்றது. இது சீனாவின் தந்திரங்களில் ஒன்று என கூட சொல்ல முடியும். அடிக்கடி ஊடுருவல்கள், சிறு சிறு கட்டுமானங்கள் என்று மேற்கொண்டு வருவதால் இரண்டு விதமான நன்மைகள் உண்டு. முதலாவதாக, சீனாவின் ஊடுருவல்கள் பழக்கப்பட்டதாகி அவற்றை பெரிதாக பொருட்படுத்தாத நிலைக்கு நாடுகள் சென்றதும் அதன் ஆக்கிரமிப்பை அடுத்த நாட்டின் எல்லையில் அதிக தூரம் நீட்டுவது. இரண்டாவது, எப்போதும் சீன படைகளும் கட்டுமானங்களும் இந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டே இருந்தால் இயல்பிலேயே அவை சீனர்களின் இடம் எனும் மனப்போக்கு மக்களுக்கு எழுவதோடு பிரதேச ரீதியாக சமுதாய கலப்புக்கும் இடமளிக்கும். எனவேதான் சீனா தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றை விட மூன்றாவது காரணம், எல்லையில் சீனா எதையும் கைப்பற்றவில்லை என்றாலும் நாட்டு மக்களுக்கும் காட்டிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு விடயம் தேவைப்படும். அதற்கு இந்த கட்டுமானங்கள் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் இப்போது பூட்டானின் எல்லைகளில் கட்டுமானங்களை அதிகரித்துள்ளது சீனா. அண்மையில் ட்ரோய்டர்ஸ் ஊடகம் மேற்கொண்ட ஒரு சேட்டலைட் புகைப்பட ஆய்வின் விளைவாக சில கட்டுமானங்கள் வெளியாகியுள்ளன. இதில் 200 மேற்பட்ட அடிப்படை கட்டுமானங்களை சீனா பூட்டான் எல்லையில் உருவாக்கியுள்ளமை அறியப்பட்டுள்ளது. 6 வெவ்வேறு இடங்களில் கட்டி வரும் இந்த கட்டடங்களில் சில மாடி குடியிருப்புகளும் உள்ளடங்குகின்றன. இந்த புகைப்படங்கள் அமெரிக்காவின் ஹவாக்கி 360 எனும் ஆய்வுக் குழுவினரால் ட்ரோய்டர்ஸிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புலனாய்வுத்துறை அமைப்பு சேட்டலைட் புகைப்படங்களின் அடிப்படையில் புவியியல் அரசியல் மாற்றங்களை நுட்பமாக கண்காணித்து கூறுவதற்கு செயற்பட்டு வருகிறது. பூட்டானின் மேற்கு கரையோரத்தில் கட்டுமானங்களை சீனா 2020 ஆண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. ஹவாக் 360 அமைப்பின் பல்வேறு கிளை அமைப்புகள் வழங்கிய தகவலின்படி 2020 சீனா இந்த பிரதேசங்களை சுத்திகரிப்பதில் ஆரம்பித்து கட்டுமானங்களையும் பாதைகளையும் அமைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. முதலில் கருவிகளையும் ஆயுதங்களையும் சேகரித்து வைப்பதற்கான சிறிய அமைப்புகளை உருவாக்கிய சீனா பின்னர் 2021 ஆண்டில் மெல்ல மெல்ல கட்டடங்களை உருவாக்க ஆரம்பித்தது. மேலும் இந்த கட்டடங்களை ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் குறிப்பிடும் போது, இவை அனைத்தும் சீனாவுக்கும் பூட்டானுக்கும் முரண்பாட்டுக்குரிய பிரதேசமாக இருக்கும் என்றும், பூட்டான் எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றன. மொத்தம் 110 சதுர கிலோமீட்டர் வரையில் சீனா ஆக்கிரமித்துள்ளது. அது மட்டுமின்றி உள்நாட்டு மக்கள் வாழும் பகுதிகளில் அவர்களது பாவனை புலனையும் சீனா மெல்ல மெல்ல ஊடுருவி வருவதாக அறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறிப்பிட்ட சீன வெளிவிவகார அமைச்சு, இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் சீனாவின் எல்லைக்குள் நடப்பதாகவும், பொதுவாகவே சீனா அதன் மக்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளும் அடிப்படை கட்டுமானங்களில் ஒன்று எனவும் கூறியுள்ளது. அதேவேளை இது தொடர்பாக பூட்டான் பிரதமரிடம் கேட்கப்பட்ட போது, பூட்டானின் எல்லை விவகாரங்கள் தொடர்பாக வெளியில் பேசுவதில்லை என்பது எமது அரசாங்கத்தின் கொள்கை என்று கூறி எந்தவித கருத்தையும் தெரிவிப்பதற்கு மறுத்துள்ளார். ஆனால் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையின் தகவலின்படி இந்த கட்டுமானங்கள் நிச்சயமாக பூட்டானுக்கும் சீனாவுக்கும் முரண்பாட்டுக்குரிய பிரதேசமாக இருக்கும் இடங்களிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உறுதியாக கூறியுள்ளது. இந்த கட்டுமானங்களால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உள்ளது. அப்போது அமைக்கப்பட்டு வரும் இந்த கட்டடங்கள் யாவும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முரண்பாடாக உள்ள முக்கிய புள்ளிகளில் ஒன்றான டோக்லாமில் இருந்து 927 கிலோமீட்டர் வரையான தூரத்தில் அமைந்துள்ளது. டோக்லாம் புள்ளியில் 2017 ஆண்டு இந்திய சீன படைகள் 2 மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த புள்ளியில் படைகளை நிறுத்தி வைப்பதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளை சீனா மிக நுட்பமாக அவதானிக்க முடியும் என்பதோடு, தேவைப்படும் சமயங்களில் இந்த புள்ளிகளில் இருந்து சீனாவின் படைகளை இந்தியாவை நோக்கி நகர்த்த முடியும். இந்த பகுதி இந்தியாவை பொறுத்தவரையில் மிக முக்கிய மூலோபாய ஆபத்துக்குரிய பிரதேசமாக கருதப்படுகிறது. இதனால் இது பாதுகாப்பு நிபுணர்களால் செக்கன் நெக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்தின் தியாகிலை தொடர்பாக புதன்கிழமை இந்திய ராணுவ பிரதானி தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த இந்திய ராணுவ பிரதானி எம் எம் நரவனே குறிப்பிடும் போது, சீனாவை கிழக்கு லடாக் பிரதேசத்தில் எதிர்கொள்வதற்கு முழுதாக இந்திய ராணுவம் தயாராகியுள்ளது எனவும், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தாக்குதலையும் இந்திய ராணுவம் திடமாக எதிர்கொள்ளும் என்பதும் உறுதி என்றும் கூறியுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.